நம்ம தலை அஜித் அவர்கள் நடிப்புல கடந்த பிப்ரவரி 24 வெளியாகிருந்த படம் தான் வலிமை. இந்த ஒரு படம் எப்போது ஓடிடியில ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்துச்சு. அப்படின்னாலும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா ரொம்பவே ஒரு சூப்பரான தகவலை படத்துடைய தயாரிப்பாளரான போனி கபூர் வெளியிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். வலிமை படம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு அதாவது 12 மணிக்கு வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ச் 25 வலிமை படம் ரிலீஸ் அப்படின்றத படத்தையும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு போனி கபூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வலிமை படத்தை G5 4K வீடியோ குவாலிட்டியோட ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அது மட்டும் இல்லாம டால்பி அட்மாஸ்பியர் அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட இந்த ஒரு வலிமை படத்தை அவங்க G5 பிரீமியர் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. G5 ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோ குவாலிட்டியும் சரி இருக்காது, ஆடியோ குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சரி இருக்காது. சோ வலிமை படத்துக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா ரொம்பவே அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வலிமை படத்துக்கான டெலிட்டட் சீனை நாளைக்கு காலையில 10 மணிக்கு G5 ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் பண்ண போறதா அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வெளிவந்த படத்துலேருந்து கட் பண்ணப்பட்ட சீன் இல்லை அப்படின்ற மாதிரியும் இதுக்கு முன்னாடியே எடுத்த சீன் அதாவது படத்திலேயே ஆட் பண்ணாத ஒரு சீனை தான் டெலிட்டட் சீன் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கு. நீங்க யாராவது வலிமை படத்தை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா G5 அவங்களுடைய OTT போய் பாருங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோவும் நல்ல ஒரு சூப்பரான சவுண்டோடையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை உங்களால பார்க்க முடியும். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.